வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மூன்று நாள் பயணமாக ஐக்கிய அரபு அமிரகம் சென்றடைந்தார் அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதையடுத்து தனது முதல் நாள் பயணத்தில் அந்நாட்டு அமைச்சர் ஷேக் நைனானை சந்தித்து பேசினார் அப்போது நல்லிணக்கமான மற்றும் ஒருங்கிணைந்த சமூகத்தை உருவாக்க ஐக்கிய அரபு அமரகம் மேற்கொண்டு வரும் பணிகளுக்கு அமைச்சர் ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்தார் மேலும் கோவில் ஒன்றுக்கு பயணம் மேற்கொண்ட அவர் அமைதி நல்லிணக்கம் மற்றும் சகிப்புத்தன்மையின் அடையாளமாக கோவிலை கட்டமைத்த இந்தியர்கள் அனைவரின் முயற்சிக்கும் பாராட்டு தெரிவித்தார் இந்த பயணத்தின் போது அவர் பதினான்காவது இந்திய ஐக்கிய அரபு அமிரக கூட்டுக்குழு கூட்டத்திற்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஷேக் அப்துல்லா பின் சையத் அல் நஹியானுடன் இணைந்து தலைமையற்க உள்ளார் மேலும் இந்த மூன்று நாள் பயணத்தின் போது ஐக்கிய அரபு அமிரகத்தின் மற்ற அதிகாரிகளையும் அவர் சந்திக்க உள்ளார் இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பை மறு ஆய்வு செய்து மேம்படுத்திட இது வாய்ப்பாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கமான உயர்மட்ட அதிகாரிகளிடையிலான பேச்சுவார்த்தையும் இந்த சந்திப்பின்போது நடைபெறும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த ஜூன் மாதம் அபுதாபி பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமிரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது